நாகர்கோவிலில் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதை அடுத்து இளைஞர்கள் ஆர்வத்துடன் பயிற்சி பெற்று வருகிறார்கள். நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் இந்திய ராணுவத்திற்குள் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பங்கெடுப்பதற்காக இளைஞர்கள் ஆர்வத்துடன் பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு ஓட்டம், கயிறு எரிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பயிற்சிகளை ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் அளித்து வருகின்றனர். நாங்கள் வந்துட்டு இலவசமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு 20 குரூப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்துட்டு இராணுவத்தில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறவங்க தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்துட்டு செப்டம்பர் 16ஆம் தேதி செலெக்ஷன் நடக்குது. நேற்றிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இது செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கு பிறகு கலெக்டர் அவர்கள் இந்த கோரிக்கை மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு கோரிக்கை. இதனால் நிறைய பேர் பயனடைவார்கள். கன்னியாகுமரி ஜவான் சார்பில் ஒரு இலவச பயிற்சி நாங்கள் செயல்பட இருக்கிறோம். அதற்கு வேண்டி நமது 3 பிரிவாக நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நகர்கோயில் அன்னை விளையாட்டரங்கம், இன்னொன்று தக்கலை, இன்னொன்று மார்த்தாண்டம் நரசிம்மணி மேசப்படி காலேஜ். இந்த 3 பிரிவுகளாக நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கு பெற வந்திருக்கிறார்கள். தகுதி வாய்ந்த பல இளைஞர்கள் நமது கொஞ்சமர் ஜவான்ஸ் சர்வீஸில் இருக்கிறவர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ற பலவர்கள் இதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களையும் தனித்தனி பிரிவுகளாக பிரித்து ட்ரைனிங் கொடுப்பதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ட்ரைனிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் முதல் ஆரம்பித்து விட்டது. இளைஞர்கள் மிக ஆர்வமாக இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. நாகர்கோவில், தக்கலை மற்றும் மார்த்தாண்டம் ஆகிய 3 இடங்களில் பயிற்சி நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் முகாமில் திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, மயிலாடுதுறை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 16 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிப்பாய், தொழில்நுட்ப பிரிவு சிப்பாய், விமான போக்குவரத்து தொழில்நுட்ப பிரிவு சிப்பாய், நர்சிங் அசிஸ்டன்ட், கிளார்க், ஸ்டோர் கீப்பர் போன்ற பிரிவுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படவிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.